இந்த பதிவினை வழங்குவோர் மையம் காட்டி உங்கள் மனசுக்கு ஏற்ற வரணமைய உடனடியாக சேவை மையத்தை அணுகவும். பதிவு இலவசம், உடனடியாக திருமணம் கைகூடும். அன்பான டாக்டர் தமிழ் சேனல் அன்றே அடியா நமக்கு கணேசனுடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ தாயி நாதாய நமக. இப்பொழுது செப்டம்பர் மாதம் 2019 மிதுன ராசிக்கு உரிய மாதாந்திர ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். பிறர் மனமறிந்து அவர்கள் மகிழ்ச்சிக்காக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான குடமுடைய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியிலே கருணாகம் ராகு பகவான், தைரிய வீரி ஸ்தானத்திலே சூரிய பகவான், அங்கார பகவான், புத பகவான், சுக்கர பகவான் சங்கமம், ஷட்ஜமத்திலே குரு பகவான், சப்தம ஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதி, உடன் கேது பகவான். எப்படி இருக்கப் போகிறது இந்த மாதம் முழுவதும்? 3, 9, 19 முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 7, 9, 19 முதல் கன்னி ராசிக்கு புத பகவான் பிரவேசிக்கிறார். 10, 9, 19 முதல் கன்னி ராசிக்கு நீச்சகதியிலே சுக்கர பகவான் பிரவேசிக்கிறார். 25, 9, 19 முதல் துலா ராசிக்கு புத பகவான் பிரவேசிக்கிறார். 26, 9, 19 முதல் கன்னி ராசிக்கு அங்கார பகவான் பிரவேசிக்கிறார். எப்படி இருக்கப் போகிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு? வெகு அற்புதமான, மிக சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நிதானமாக சிந்தித்து தீர்க்கமாக மிக சிறப்பான முடிவுகளை எடுக்க காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவேச உணர்ச்சிகள் என்பது அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள். அலைச்சல், தொந்தரவு என்பது நீங்கி நன்மைகள் பல பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றத்தை அடைந்து விடுவீர்கள். மனதிலே ஒரு புதுவிதமான உற்சாகம் தோன்றும். அதிர்ஷ்டமான ஒரு நிலைகளும் ஒரு சிலருக்கு அமைந்துவிடும். சகல விதத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. உல்லாச பயணமும் சுற்றுலா விருந்து விழா கொண்டாட்டம் என இல்லம் களை கட்டப் போகிறது. கொண்டாட்டத்திலே ஈடுபட காத்து கொண்டிருக்கிறீர்கள். தொழில் வளத்திலே நல்ல லாபத்தை இந்த மாதம் அடைந்து விடுவீர்கள். மேல அதிகாரிகளுடைய பாராட்டும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த மாதம் உண்டு. பெற்றோர்களுடைய ஒருமித்துவ ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் வெகு சிறப்பாக அமைந்துவிடும். நல்ல காலங்க கூடிய ஒரு செயல்கள் அனைத்துமே நல்லபடியாக முடிந்து நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. அனைத்து காரியங்களும் எளிதான வெற்றியை அடைய காத்து கொண்டிருக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. வீடு வாகன யோகம் என்பது வெகு எளிதாக ஒரு சிலருக்கு அமைந்துவிடும். பெற்றோர்கள் ஏற்படுத்துகின்ற மருத்துவ செலவு என்பது படிப்படியாக குறைந்து வருகின்ற மாதம் இந்த மாதம். தொழிலே வேலையிலே நல்ல முன்னேற்றத்தை அடைந்துவிடுவீர்கள். ஆன்மீக ஜோதிட மருத்துவத்திலே சற்று ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும். வெளியூர் பயணம் நலம் தரத்தக்கதாக அமையும். உறவினர் வருகையினால் சுப விரயத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்திலே உள்ள விலங்கங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல நன்மைகள் கிடைக்கும். பயண விவகாரத்திலே சற்று நீங்கள் உங்கள் பொருட்கள் உடைமைகளை பாதுகாப்பதில் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முன்னேற்றத்திற்குரிய புதிய மாற்றங்களை இந்த மாதத்திலே கண்டுபிடிவீர்கள். கம்பீரமான ஒரு மனநிலையை அடைவீர்கள். பண வரவு, தைரியம், தன்னம்பிக்கை என அற்புதமான நிலை இந்த மாதம் காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு வீடு மாறக்கூடிய ஒரு நிலை அமையலாம். கொடுத்த வாக்கினை போராடியாவது காப்பாற்றி விடுவீர்கள். குடும்பத்திலே ஏற்படுகின்ற சுப நிகழ்வுகள் வெகு அற்புதமாக இருக்கும். இனிதான ஒரு நிலையை இந்த மாதம் முழுவதும் அடைவீர்கள். புதிய பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும். உடனிருப்போரால் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கு துணையாக இருப்பார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் நலம் தரத்தக்கதாக உள்ளது. வியாபாரத்திலே இதுநாள் வரை இருந்து வந்த மந்தநிலை மாறி துருதுருப்பாக மாறிவிடும். வேலையாட்களுடைய பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. உங்கள் உடல்நிலையும் வெகு சிறப்பாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. மனைவியினுடைய பேச்சை கணவனும் கணவனுடைய பேச்சை மனைவியும் மதிக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். கணவன் மனைவி உறவு பலம் தரத்தக்கதாக இருக்கிறது. பணியில் இருக்கின்ற மகளிர் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் விரும்பிய சில இடமாற்றங்களும் பதவி உயர்வும் கிடைத்துவிடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் நல்லபடியாக அமைந்துவிடும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்வி அமைத்துக் கொள்வார்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது இந்த மாத வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ சக்தி தராய நமக, ஓம் ஸ்ரீ சக்தி தராய நமக என்கிற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்துவார்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்று தர எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவதன் பொருள் நமக்கு கணேசையை வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்,
ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.